சாலைகளை உடைத்துக் கொண்டு ஏரல் நகருக்குள் தாமிரபரணி வெள்ளம் பாய்ந்துள்ளது. ஏரல் பாலத்தின் முன்புறம் இருந்த சாலை தாமிரபரணி ஆற்றில் அடித்து செல்லப்பட்ட நிலையில் வெள்ளமானது ஊருக்குள் புகுந்துள்ளது. இது தொடர்பான விவரங்களை தருவதற்காக நமது செய்தியாளர் ஜபர்சன் இணைகிறார். வணக்கம் ஜபர்சன், தற்போது ஏரல் பால சாலையானது துண்டிக்கப்பட்டுள்ளது, விவரங்களை பதிவு பண்ணலாம். தூத்துக்குடியில் மிக கனமழை காரணமாக மிகவும் பாதிக்கப்பட்ட பகுதியாக ஏரல் பார்க்கப்படுகிறது. இந்த ஏரல் பகுதியில் வீடுகள் முழுமையாக மூழ்கியிருக்கிறது. மீட்பு பணி முடுக்கிவிடப்பட்டிருக்கிறது. அதிகாரிகள் பேரிடர் மீட்பு படையினர் இந்த பகுதிக்கு வேகமாக வந்து மீட்பு பணியை துரிதப்படுத்தி இருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் தற்போது ஏரலில் இருக்கக்கூடிய தாமிரபரணி ஆற்றின் நடுவே கட்டப்பட்டிருக்கக்கூடிய இந்த பாலம், இந்த ஏரல் பகுதியில் இருக்கக்கூடிய பாலம் முழுமையாக முன்புற பகுதி அடித்து செல்லப்பட்டிருக்கிறது. இதை பார்க்கும்போது தெரியும், தாமிரபரணி ஆற்றில் வந்த வெள்ளத்தினுடைய வேகம் எந்த அளவுக்கு இருந்திருக்கிறது, மழை வெள்ளம் எந்த அளவுக்கு பாய்ந்து வந்திருக்கிறது. காட்டாறு போல பாய்ந்திருப்பதை இதன் மூலம் நம்மளால் தெரிந்து கொள்ள முடியும். அந்த அளவுக்கு இந்த பாலம் முழுமையாக அடித்து செல்லப்பட்டிருக்கிறது. இந்த பகுதியிலிருந்து மறு பகுதிக்கு செல்வதற்கு போக்குவரத்து முழுமையாக முடங்கி போயிருக்கிறது. மக்கள் இந்த புறத்திலிருந்து அடுத்த புறம் செல்வதற்கு முடியாமல் திணறி போய் நிற்கிறார்கள். ஒரு புறம் ஏரல் பகுதியில தீவு போல காட்சியளிக்கக்கூடிய பகுதியெல்லாம் நாம் வந்து கழுகு பார்வையில தொடர்ந்து பார்த்த வண்ணம் இருக்கிறோம். இந்த நிலையில் தான் தாமிரபரணி பெரியாற்று பாலமும் விட்டு வைக்காமல் காட்டாற்று வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டிருக்கிறது. தாமிரபரணி ஆற்று பாலம், இந்த ஏரல் பகுதியில் இருக்கக்கூடிய பாலத்தை வைத்தே நாம் தெரிந்து கொள்ள முடியும் எந்த அளவுக்கு வெள்ளத்தினுடைய வேகம் இருந்திருக்கிறது. அப்படி என்றால் ஒரு பாலம் அடித்து செல்லப்படுகிறது என்றால் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய குடிசை வீடுகள் மட்டுமல்லாமல் வீடுகளுடைய நிலைமை என்னவாக இருந்திருக்கும் என்பதை உணர்த்தும் விதமாகத்தான் இந்த காட்சிகள் நமக்கு அமைந்திருக்கிறது. சாலைகளை உடைத்துக் கொண்டு ஏரல் நகருக்குள்ளும் தாமிரபரணி வெள்ளமானது பாய்ந்துள்ளது. மிக நீண்ட பாலமாக இருக்கக்கூடிய இந்த ஏரல் பாலமானது முழுமையாக வெள்ள நீர் முழுமையாக சூழ்ந்து எந்த பகுதியில் செல்வது என்று தெரியாமல் அந்த சாலையின் ஒரு புறமாக இருக்கக்கூடிய பகுதியை முழுமையாக அடித்து சென்றிருக்கிறது. அந்த தார் சாலை முழுமையாக வெள்ளத்தில் அடித்து சென்றதில் தற்போது 50 அடிக்கு மேல் பள்ளம் அந்த பகுதியில் ஏற்பட்டிருக்கிறது. வாகனங்கள் ஆங்காங்கே நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகளை நம்மளால் பார்க்க முடிகிறது. இதை வைத்து பார்க்க முடியும், ஒரு காட்டாறு புதிதாக உருவானது போல பாதை ஏற்பட்டிருக்கிறது. இந்த பாதை வழியாக வெள்ளம் இன்னமும் கரை புரண்டு ஓடக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த வெள்ளம் முழுமையாக ஆற்று பகுதியில் ஓடி ஆற்றம் கரையோர பகுதியில் இருக்கக்கூடிய வீடுகளுக்கு உள்ளேயும் புகுந்திருக்கிறது. இதன் காரணமாகத்தான் மிக கடுமையான வெள்ளப்பெருக்கு முழுமையாக ஏரல் நகர் அந்த ஏரல் பகுதி முழுமையாக வெள்ளத்தில் மூழ்கும் அளவிற்கு வெள்ள நீரானது சென்றிருக்கிறது. இதை இந்த பாலம் கரையோர இருக்கக்கூடிய ஒரு தார் சாலை எந்த அளவுக்கு அடித்து செல்லப்பட்டிருக்கிறது என்பதை நாம் இந்த காட்சிகள் மூலமாக பார்த்து வருகிறோம். விவரங்களுக்கு நன்றி ஜபர்சன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.